ஜாதி கயிறு கட்டிக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. சில வேளைகளில் நம்ம இனத்தை சேர்ந்த பிள்ளைகளும் கட்டியிருக்க கூடும். ஒருவேளை அப்படி கட்டியிருந்தால் அந்த பிள்ளைகள்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள், நாம் ஜாதி சண்டை போட பிறந்தவர்கள் இல்லை, எல்லா ஜாதிக்காகவும் எதிரிகளை அழித்து சண்டை போட பிறந்தவர்கள் இந்த இனம் என்று அவங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்க. ஆனால் கடைசி வரைக்கும் கேட்குதில்ல, ஏன்னா அந்த ஃபேன் சத்தம் வேற ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. கேட்குது தானே எல்லாருக்கும்? இப்போ கேட்கலாட்டி என்ன, நீ வாட்டு பேசிட்டு போமா, அப்படிலாம் சொல்லக்கூடாது. கேட்குது தானே எல்லாருக்கும்? ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருந்தால் ஏசியை கூட வச்சுட்டு அந்த ஃபேனை ஆஃப் பண்ண சொல்லிடுங்க. அந்த ஃபேனத்தின் காப்பாளர் திரு எம் வெள்ளைப்பாண்டியன் அவர்களே, மனிதவள மேம்பாட்டு பேச்சாளர் திரு எம் விஜய் பிரவீன் அவர்களே, இங்கே மறவர்குல தங்கங்களாகவும் சிங்கங்களாகவும் வீற்றிருக்கிற அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, அன்பு சகோதரி ஸ்டெல்லா மேடம் அவர்களே, இந்த விழாவிற்கு கிட்டத்தட்ட ஒரு 3 மாதங்களாக என்னை தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு நான் இங்கு வந்து பேசுவதற்கு காரணமாக இருக்கிற நம்முடைய பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய மாநில தலைவர், இந்த விழாவை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற ஐயா திரு சுசீனி பாண்டியன் அவர்களே, தொலைபேசியிலே தொடர்பு கொண்ட அன்பு சகோதரர் பொன் பாண்டியன் அவர்களே, இங்கே சிலம்பாட்ட கலையை, இந்த மண்ணின் கலையை ரொம்ப மகத்துவமாக நம் கண்முன்னால் நிகழ்த்து காட்டிய அன்பு தம்பி தங்கைகளே, அவங்க இந்த இடத்துல இல்லாட்ட கூட அவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம். சவுண்டு குறைச்சு. ரொம்ப சிறப்பாக வேலு நாச்சியாரை பற்றி ஒரு உரையாற்றிய நித்யஸ்ரீ அவர்களே, அவங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டுக்கள். ஏன்னா ஒரு தங்கு தடை இல்லாமல் அவங்க பேசிய விதம் ரொம்ப அழகாக இருந்தது. நேற்றைக்கு நாங்கள் தஞ்சாவூர் புத்தக திருவிழாலே நம்முடைய தமிழறிஞர் சாலமன் பாப்பையா அவர்களுடைய தலைமையில் நேற்று நாங்கள் ஒரு பட்டிமன்றம் பேசினோம். அந்த மேடையிலே சம்யுத்தா அப்படின்னு ஒரு பொண்ணுக்கு புதிதாக ஐயா வாய்ப்பு கொடுத்தாங்க. அவங்க மதுரை அக்ரிகல்ச்சர் காலேஜில் படிச்சிட்ருக்கிறாங்க. ஒரு மேடையில் அவங்க பேசுனதை கேட்டு நேற்று ஐயா அவங்களுடைய மேடையிலே முதன் முதலாக அந்த பொண்ணுக்கு பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. நிச்சயமாக நித்யஸ்ரீ அவர்களுக்கும் அது மாதிரியான ஒரு பெரிய மேடையிலே பேசக்கூடிய வாய்ப்பு நிச்சயம் காத்திருக்கிறது. நான் ஐயா கிட்டே சொல்லுவேன், ஐயா நம்ம திருநெல்வேலி பொண்ணு சென்னையில் ரொம்ப அழகாக பேசுனாங்க ஐயா அப்படின்னு கண்டிப்பாக உங்கள் பேரை சொல்லி சொல்லுவேன். ஏன்னா என் பொண்ணு பேர் நித்யஸ்ரீ, அதனால் உங்கள் பேரை மறக்க முடியாது. ரொம்ப அழகாக பேசின அந்த பொண்ணுக்கு ரொம்ப வாழ்த்துக்கள். அதுக்கப்புறமா ஒரு டான்ஸு ஜிகுஜிகுன்னு வந்து மாரியாத்தாவே மாடர்ன் ட்ரெஸ்ஸில் வந்த மாதிரி பிரதீக்ஷா ரொம்ப அழகாக ஆடினாங்க. அதில் பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா, இடையில் அந்த மொபைல் வந்து ஃபோன் கால் வந்துருச்சு. இப்போ வேறு குழந்தைங்களாக இருந்தால் அது தடைப்பட்ட உடனே இறங்கி ஓடி போயிடுவாங்க, இல்லைனா அப்படியே பதட்டமாகி நிற்பாங்க. அவங்க கவலையே படலை. அது வர்ற வரைக்கும் அவங்க அப்படியே தில்லாக நின்னாங்க. இந்த வேலு நாச்சியாரின் வாரிசு அப்படிங்கிறத அவ்வளோ துணிச்சலாக நின்று அதை சரி பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணி மறுபடியும் ஆடிட்டு தான் போனாங்க. அந்த தைரியம் தான் நம்ம பெண்களுக்கு இன்றைக்கு ரொம்ப தேவையாக இருக்கிறது. பிரதீக்ஷாவுக்கு வாழ்த்துக்கள். மேடையிலே நல்லா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் பரிசளித்த பெரியோர்களுக்கும் அவ்வளோ மார்க் எடுத்த நம்முடைய குலப்பெண்களுக்கும் வாழ்த்துக்கள். ரொம்ப அழகாக செட்டில் ஆகிட்டீங்க. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை கனிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். கொண்டையன் கோட்டை மறவர் நல சங்கம், இன்னைக்கு நம்மளுடைய சீனி பாண்டி ஐயா இழுத்து கொண்டு போய்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு தலவாய் பாண்டியன் ஐயா அவங்க பக்கத்தில் உள்ள இன்ஜினியர் சார்கிட்ட சொன்னாங்க. ஏதோ அந்த ஒரு மனுஷன் இழுத்து கொண்டு போய்கிட்டு இருக்கிறாரு, பரவாயில்ல இந்த அளவு கொண்டு வந்துட்டாரே, அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டாங்க. ஐயா நான் ஒட்டு கேட்டேன், நீங்கள் தப்பாக நினைக்கக்கூடாது, உங்கள் பக்கத்தில் உட்காந்துருந்ததுனால எனக்கு கேட்டுச்சு. அவங்களா பேசிக்கிட்டாங்க, ஏதோ இந்த ஒரு மனுஷன் இருந்து இதை இழுத்து கொண்டு போகிறாரு அப்படின்னு சொன்னாங்க. நான் உங்களை ரொம்ப பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா தமிழகம் எங்கும் எல்லா இடத்துலையும் உங்களுடைய வேர் பரவி இருக்கிறது. அதை கிளை விரித்து பரப்புவதற்காக சென்னையில் 5 வருஷத்துக்கு முன்னாடி தொடங்கி அதில் 2 வருஷம் கொரோனாவில் போய் தன் உடல் நலம் இல்லாவிட்டாலும் கூட இந்த இனத்தை ஒன்று சேர்க்க வேண்டும் என்கின்ற வேட்கையோடும் அக்கறையோடும் ஐயா அவர்கள் இவ்வளவு ஆர்வமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல்கள், பாராட்டுக்கள். இன்னும் நல்ல உடல் நலத்தோடு அவங்க இதை இன்னும் மிகப்பெரிய அளவுக்கு இழுத்து கொண்டு போகக்கூடாது, ஒரு தேரை இழுத்துட்டு போகக்கூடாது, அழைச்சி கொண்டு போகணும். நீங்கள் எல்லாரும் அவர்களுக்கு கைத்துணையாக இருந்து ஊக்கமும் ஆக்கமும் தந்து அடுத்த வருஷம் இதே விழாவுக்கு
ஒரு மிகப்பெரிய மாநாடு, இந்த மண்டபம் காணாத அளவுக்கு ஒரு பெரிய மாநாடு நீங்கள் நடத்த வேண்டும். ஐயா அவர்களோடு நீங்கள் கரம் கோர்க்க வேண்டும். அடுத்த தலைமுறை நிறைய உள்ளே வரணும். ஏன்னா அடுத்த தலைமுறை நிறைய பேர் காணும். எல்லாருமே 40, 50, 60 அபவ் தான் இருக்கிறீங்க. அப்போ நம்ம பசங்கள்லாம் எங்கே போனாங்க? நம்ம சங்கத்தை சேர்ந்த இளைஞர்கள்லாம் என்ன ஆனார்கள் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இளம் பெண்கள் எங்கே போனாங்க? வீட்டில் உள்ள பிள்ளைங்களை எல்லாம் கூட்டுவாங்க. ஏன்னா இது ஜாதி சங்கமாக நீங்கள் நினைக்காதீர்கள், நம் இனத்தின் ஒற்றுமையின் அடையாளமாக இதை நினைங்க. ஏன்னா எங்கேயுமே ஜாதி வெறி இருக்கக்கூடாது, மத வெறி இருக்கக்கூடாது, ஆனால் ஜாதி பற்றும் மத பற்றும் நாட்டு பற்றும் கண்டிப்பாக இருக்கணும். உலகத்தில் எல்லா மனுஷங்களையும் நேசிக்கணும், ஆனால் எங்கள் அம்மா அப்பா மேலே நான் அக்கறையாக இருக்கணும் இல்லையா? அதுதான் இந்த இனத்தின் மேலே நீங்கள் அக்கறை கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் ஐயா வந்து இந்த தலைப்பில் நீங்கள் பேசணும் அப்படின்னு என்னைய கண்டிப்பாக ஆணையிட்டு கூட்டு வந்தாங்க. நல்ல வேலை நித்யஸ்ரீ வேலுநாச்சியார் பற்றி மட்டும்தான் பேசினாங்க, வேறு எல்லாத்தையும் அவங்களே பேசிட்டு போயிருந்தாங்கன்னு வைங்க, ஏன் நிலைமை என்ன இருக்கும்? ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த கொண்டையன் கோட்டை நல சங்கம் அப்படிங்கிறதே எப்படி வந்ததுன்னு நம்ம அடுத்த தலைமுறையில் எத்தனை பேருக்கு தெரியும். என்னங்க கொண்டையன் கோட்டை மறவர், அந்த பேர் ஏன் வந்தது அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு நம்மளுக்கு தெரியும். நான் ரொம்ப எனக்கு மகிழ்ச்சி. இந்த இடத்துல ரொம்ப சிரமத்தில் பயணத்தில் வந்தாலும் கூட உங்கள் மத்தியில் பேசுவதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. என்ன அப்படின்னா, விண்ணில் இருந்து கொண்டு எல்லோரையும் காப்பவர்களை தேவர்கள் என்று சொல்வார்கள், மண்ணில் இருந்து கொண்டு இந்த மண்ணின் மக்களை காப்பவர்கள் தேவர்களாகிய நீங்கள் என்பதால் உங்கள் மத்தியிலே பேசுவது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அந்த காலத்தில் தமிழ் இலக்கியம் படித்தவர்களுக்கு தெரியும், அந்த காலத்தில் இந்த போர் தொழில் செய்ய போவாங்க இல்லையா, அவங்கவுங்க கோட்டையை காக்கக்கூடிய மறவர்கள் ஆணிறை கவர்தல், கோட்டையை கைப்பற்றுதல் அப்படின்னு ஒரு 8 படிநிலை இருக்கும். அப்படி போகிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கொண்டை போட்டு அதில் வந்து பூ சூடி போவாங்க. வெற்றிப்பூ, கரந்தைப்பூ, வாகைப்பூ, தும்பைப்பூ அப்படின்னு 8 படிநிலைகளாக அந்த யுத்தம் நடக்கும். அந்த ஒவ்வொரு யுத்தத்துக்கும் போகிற கோட்டையை காக்கிற மறவர்கள் பெரிய கொண்டை சைடில் போட்டு அந்த பூ சூடி போர்க்களத்துக்கு போவாங்க. கொண்டையிலே பூச்சூடி அந்த பூ சூடுறதுக்கு ஒரு ஆணி பயன்படுத்துவாங்க, அதுக்கு பேர் கோட்டாணி. கொண்டை வைத்து கோட்டாணியிலே பூச்சூடி கோட்டையை காத்த மறவர் குலம் இது என்பதால் கொண்டையன் கோட்டை மறவர் என்பது இந்த இனத்தின் வேர்பெயர். நீங்கள் அந்த இனத்தை சேர்ந்தவர்கள், தன் கோட்டையை காப்பதற்காக தைரியமாக களத்திலே இறங்கி போரிட்ட மரக்குலத்தை சேர்ந்தவர்கள் நீங்கள். இந்த பேர் ஏன் வந்துச்சுங்கிறத உங்கள் தலைமுறைகளுக்கு, உங்கள் பேர குழந்தைகளுக்கு நீங்கள் கண்டிப்பாக கற்றுத்தர வேண்டும். ஏன்னா வேரின் அடையாளம் தெரியாவிட்டால் கிளைகள் எங்கே போய் நிற்கும் என்பது நாம் கணிக்கவே முடியாது. அதனால் வேரின் அடையாளத்தை இலைகளுக்கு கிளைகள் தான் கற்றுத்தர வேண்டும். அதனால் கொண்டையன் கோட்டை மறவர் யார் என்பதை நீங்கள் அவங்களுக்கு கற்றுக் கொடுங்க. அது இந்த கொரோனா காலம்லாம் முடிஞ்சு இவ்வளவு மனிதர்களை பார்ப்பது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இந்த கொரோனாவில் என்னென்னமோ நடந்து போச்சு இல்லையா. ஒரு சினிமா படம் கூட வந்தது, நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும்னு, ஆனால் நடுவில் கொஞ்சம் வருஷத்தையே காணும். என்ன நடந்துச்சுன்னே தெரியல. திரும்பி பார்க்கவங்கள நிறைய சொந்தக்காரங்க, நண்பர்கள், பெரிய பெரிய மனிதர்கள்லாம் காணாமல் போய்விட்டார்கள். ஆமாம், இந்த உலக வாழ்க்கை எப்படி இருக்குது பார்த்துக்கோங்க. ஒரு நிலை இல்லாத வாழ்க்கையிலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நான் ராஜபாளையத்துலேருந்து வர்றேன், சொந்த ஊர் ராஜபாளையம். நாங்கள் சின்ன பிள்ளைங்களா, ராஜபாளையம் எதுக்கு ஃபேமஸ்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும், சொல்லவே தேவையில்லை. உடனே அவங்க சொல்கிறாங்க, நாய் தானே அப்படிங்கிறாங்க. ஏன் ராஜபாளையம் கவிதா ஜவஹருக்கு ஃபேமஸ்ன்னு சொல்ல மாட்டிங்களே? ராஜபாளையம் நாய்க்கு ஃபேமஸ். நாங்கள் சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்போது நிறைய நாய் திரியும். திடீர்னு இந்த நாய்க்கு என்னாகுமோ வெறி பிடிச்சி சின்ன பிள்ளைங்களெல்லாம் போய் கடிக்க வச்சிடும். உடனே நகராட்சிக்கு யாராவது ஒருத்தவங்க ஃபோன் பண்ணுவாங்க, இந்த நாய் தொல்லை தாங்க முடியல, வந்து பிடிச்சிட்டு போங்க. உடனே நகராட்சியிலேருந்து ஒரு வெள்ளை வண்டி தெருவுக்குள்ளே வரும். அந்த வெள்ளை வண்டிக்குள்ளேருந்து ரெண்டு பேர் இறங்கி இந்த நாயெல்லாம் பிடிச்சி உள்ளே ஏற்றிட்டு போவாங்க. நாங்கள்லாம் சுற்றி நின்று கைத்தட்டி சிரிப்போம். இந்த கொரோனா காலத்தில் என்ன ஆகி போச்சு, இதே மாதிரி நகராட்சியிலேருந்து வெள்ளை வண்டி தெருவுக்குள்ளே வந்தது. அதே மாதிரி ரெண்டு பேர் வெளியில் வந்தாங்க, அவங்க நாயை பிடிக்கலை. யாருக்கெல்லாம் கொரோனா இருந்ததோ அவங்களெல்லாம் பிடிச்சி உள்ளே ஏற்றிட்டு போனாங்க. நாயெல்லாம் சுற்றி நின்று வேடிக்கை பார்த்துச்சு, இப்படி தானே எங்களை ஏற்றி விட்டீங்க, போங்கடா அப்படின்னு. இப்போ நாய்கள் கூட வேடிக்கை பார்க்குற ஒரு மோசமான காலகட்டத்தில் நாம் ஒரு 2 வருஷம் சிரமத்தை அனுபவித்திருக்கிறோம். இப்போ அதையெல்லாம் கடந்து நாம் ஒரு நோயற்ற ஒரு காலத்திற்கு நடை போட வேண்டும். இருந்தாலும் அங்கங்கே அதிகரிச்சுக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் முடிந்தளவு உங்களை பாதுகாத்து கொண்டு உங்கள் குடும்பத்தையும் சுற்றத்தையும் ரொம்ப பாதுகாப்பான சூழ்நிலையிலே வைத்து கொள்ள வேண்டும் என்று பணிவாக கேட்டுக்கொண்டு
வரலாறு ஏன் முக்கியம், இன்னைக்கு வாழ்க்கை எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு யார்கிட்டயே கேட்டோன்னு வைங்க, யாராச்சும் சந்தோஷமாக நல்லா இருக்கேன்னு சொல்லியிருக்காங்களா? ஒரு அண்ணன்ட்ட கேட்டேன், என்ன வாழ்க்கை எப்படி போகுது அப்படின்னு, அது வாழை இலையில் ஊற்றுன ரசம் மாதிரி எங்கிட்டோ போகுது, எங்கிட்டு போகுதுன்னே தெரில அப்படிங்கிறார். சரி இப்படி கேட்டால் இப்படி சொல்கிறார். இன்னொருத்தர்கிட்ட கேட்டேன், அண்ணே வாழ்க்கை எப்படி ஓடுது அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், தங்கச்சி கார் பெட்ரோலில் ஓடுது, பைக்கு டீசலில் ஓடுது, டிவி கரண்டில் ஓடுது, நம்ம வாழ்க்கையே கடனில் ஓடுது அப்படின்னாரு. இப்போ மனித வாழ்க்கை இன்றைக்கு மகிழ்ச்சிக்குரியதாக இல்லை. ஆனால் இந்த சூழ்நிலையில் நாம் ஏன் வரலாற்றை திரும்பி பார்க்க வேண்டும்? நம்மளால் எதிர்காலத்தையே எட்டி பார்க்க முடியலை. ஏன் கடந்து போன வரலாற்றை, கடந்து போன தலைவர்களை நாம் ஏன் திரும்பி பார்க்க வேண்டும் என்று நீங்கள் யோசித்து பார்த்தீர்கள் என்றால், நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எவன் ஒருவனுக்கு தான் கடந்து வந்த வாழ்க்கையின் வரலாறு தெரியவில்லையோ, அவன் எதிர்கால சரித்திரத்தின் பக்கங்களில் இடம் பிடிக்காமலேயே போய்விடுவான். இதுதான் நிதர்சனமான உண்மை. என் வரலாறு எதுன்னு தெரிஞ்சாதான் எனக்கு என்று ஒரு வரலாறை நான் உருவாக்கி கொள்ள முடியும். இப்போ உங்களுக்கு என்று ஒரு வரலாறு இருக்கிறது, அப்போ எப்படிப்பட்ட வரலாறு? அந்த வேரின் ஆழம் தெரிந்தால்தான் நீங்கள் விருட்சமாக மாற முடியும். கவி பேரரசு வைரமுத்து ஒரு சினிமா பாட்டில் எழுதியிருப்பார், இந்த மறவர் குலத்தினுடைய குணம் என்ன அப்படிங்கிறத. மானம் தானே வேட்டி சட்டை, மற்றதெல்லாம் வாழ மட்ட, மானம் காக்க வீரம் வேணுமடா, சோழ கூழு கேட்டு வந்தா சோறு போட்டு விசிறி விடும், ஈரம் தானே எங்க வம்சமடா என்று அவர் எழுதியிருப்பார். வீரமும் ஈரமும் கொண்ட ஒரு வம்சம் என்றால் இது இந்த மறவர் குல வம்சம். ஏன்னா இன்னைக்கு நிறைய குழந்தைகள், இப்போ ரெண்டு நாள் முன்னாடி கூட நீங்கள் செய்தியில் பார்த்துருப்பீங்க, பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவர்கள் எல்லாம் கையில் ஜாதி கயிறு கட்டிக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. சில வேளைகளில் நம்ம இனத்தைச் சேர்ந்த பிள்ளைகளும் கட்டி இருக்கக்கூடும். ஒருவேளை அப்படி கட்டியிருந்தால் அந்த பிள்ளைகள்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள், நாம் ஜாதி சண்டை போட பிறந்தவர்கள் இல்லை, எல்லா ஜாதிக்காகவும் எதிரிகளை அழித்து சண்டை போட பிறந்தவர்கள் இந்த இனம் என்று அவங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்க. ஜாதிகளை அரவணைக்க பிறந்தவர்கள். சுதந்திர போராட்ட காலத்தில் தேவமா இருக்கா சண்டை போட்டீங்க? இந்திய தேசத்துக்காக சண்டை போட்ட இனம் இந்த இனம் என்பதை அந்த குழந்தைகளுக்கு உரக்க சொல்லுங்கள். ஜாதி சண்டை போட பிறந்த இனம் இல்லை இது, எல்லா மக்களுக்காகவும் சண்டை போட்ட இனம். வம்பு சண்டை வந்தால் மட்டும்தான் களத்தில் இறங்கும், இல்லை என்றால் எல்லா ஜாதிகளையும் அரவணைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ராஜ வம்சம். ஒரு ராஜா தான் கூட இருக்கிறவங்ககிட்ட சண்டை போடுவானா? போட மாட்டான். தான் கூட இருக்கிறவங்கள அரவணைத்து கொண்டு போவான், நீ ராஜவம்சத்தில் வந்தவன் என்பதை நம் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்கள். ஏன்னா தேசிய கொடி பறக்கும் போது நாம் எல்லோருமே இந்தியர் என்கின்ற உணர்வோடு அந்த கொடிக்கு சல்யூட் பண்ணுவோம். ஆனால் நம் இனத்தைச் சேர்ந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள், அங்கே உயர பறந்து கொண்டிருக்கிற கொடிக்கு கீழே ஒரு கயர் இருக்கிறது இல்லையா, அது வெறும் கயர் இல்லை, உன்னுடைய எத்தனையோ அப்பத்தாக்களின் தாலி கயறு தான் அங்கே தேசிய கொடியை தாங்கி பிடித்து கொண்டிருக்கிறது என்று அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள். இந்த தேசிய கொடி பறக்கும் போது பூக்கள் எல்லாம் முதிரும் இல்லையா, அந்த பூக்கள் எல்லாம் எந்த பூக்கள்? நம்ம அப்பத்தாக்கள் கூந்தலில் இருந்து உதிர்ந்த பூக்கள் தான் இன்றைக்கு தேச கொடியில் இருந்து உதிர்ந்து கொண்டிருக்கிறது. எத்தனை எத்தனை ஆயிரம் மனிதர்கள். நேதாஜி பசுமன் ஐயாவோட ரொம்ப நட்பு ஆனதுக்கு பிறகு இந்திய தேசிய இராணுவத்தை உருவாக்கி இருக்கும் போது ஒரு அறிவிப்பு செய்கிறார், இந்திய தேசிய இராணுவத்திற்கு வீரர்கள் தேவை, இந்திய தேசிய இராணுவத்திற்கு வீரர்கள் தேவை. சம்பளம் என்ன தெரியுமா? எந்த ஒரு வேலைக்கும் சம்பளம் கொடுக்கணும்ல, சம்பளம் கொடுக்கலாட்டி நம்ம போக மாட்டோம்ல. அவர் சொல்கிறாரு, இந்திய தேசிய இராணுவத்துக்கு ஆள் தேவை, உங்களுக்கு சம்பளம் என்ன தெரியுமா? எந்த நேரத்திலும் மரணம், எந்த நேரத்திலும் மரணம் தான் உங்களுக்கு சம்பளம். இந்த வார்த்தையை கேட்டுவிட்டு இந்தியாவிலிருந்து லட்சக்கணக்கான இளைஞர்கள் கிளம்பி போனார்கள், அதில் பெரும் பகுதி தமிழ்நாட்டிலிருந்து கிளம்பி போனார்கள், அதிலும் பெரும்பகுதி மறவர் குலத்திலிருந்து தான் கிளம்பி போனார்கள். எந்த நேரத்திலும் உயிரை கொடுத்து இந்த தேசத்தை காக்கிற இனம் இந்த இனம் என்பதை நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் நேதாஜி ஒரு வார்த்தை சொன்னார், பசும்பொன் தேவர் மாதிரி 10 இளைஞர்கள் என்னிடம் இருந்தால் இந்த தேசத்தையே புதிய தேசமாக, வலிமை நிறைந்த தேசமாக என்னால் மாற்றி காட்ட முடியும் என்று சொன்னார். அப்படிப்பட்ட பசும்பன் தேவரையாவுடைய வரலாறை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். எப்படிப்பட்ட மனிதனாக அவர் வளர்ந்தார். உண்மையிலே நம்ம பசும்பன் ஐயா அவர்களை மதிப்பதாக இருந்தால், உண்மையிலே பசும்பன் ஐயா அவர்களுடைய வாரிசாக நாம் நம்மை அறிவித்துக் கொள்வதாக இருந்தால்,
பசுமன் ஐயாவின் பாதையில் நாம் நடப்பதாக இருந்தால் தயவு செஞ்சு நீங்க தப்பா எடுத்துக்கிடாதீங்க, எந்த தீய பழக்கமும் நமக்கு இருக்கக்கூடாது. இதுக்கெல்லாம் யாரும் கைதட்ட கூடாதான் இல்லையா? எந்த கெட்ட பழக்கமும் இல்லாமல் யார் இருக்கிறோமோ அவங்க தான் தேவரையாவின் பரம்பரை. நீங்கள் இதை எப்படி எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்லை. ஏன்னா அப்பழுக்கற்ற ஒழுக்கமான கண்ணியத்தில் உயர் நிலையில் இருந்த ஒரு மா மனிதன் பசும்பொன் ஐயா. அவருக்கு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நைஷ்டிக பிரம்மச்சாரி. அது என்ன பிரம்மச்சாரின்னு ஒருத்தங்க கேள்விப்பட்டிருக்கிறோம். நைஷ்டிக பிரம்மச்சாரின்னா என்னங்க அர்த்தம்? பிரம்மச்சாரிங்கிறவங்க திருமணம் செய்து கொள்ளாதவர்கள். நைஷ்டிக பிரம்மச்சாரி யார் தெரியுமா? மனதளவில் கூட ஒரு பெண்ணை கற்பனை கூட செய்து பார்க்காதவர்கள் தான் நைஷ்டிக பிரம்மச்சாரி. பசுமன் ஐயா நைஷ்டிக பிரம்மச்சாரி. திருவள்ளுவர் ஒரு குறளில் சொல்லுவார், நாம் ஒருத்தங்க கிட்ட இருந்து ஒரு பொருளை திருட வேண்டாம். ஒருத்தங்க ஒரு அழகான வளையல் போட்டிருக்காங்கன்னு வைங்க, கூட இருக்கிற ஒரு பெண் நினைக்கிறோம் எவ்வளோ அழகான வளையல், இது மட்டும் நம்மக்கிட்ட இருந்தால் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டோம்னாலே நம்ம திருடிட்டோம்னு அர்த்தமா. அடுத்தவன் பொருளை பார்த்து ஆசைப்பட்டுட்டாலே நம்ம திருடர்கள்னு அர்த்தம். ஆனால் நம்முடைய பசுமன் ஐயா எப்படி இருந்திருக்கிறாரு, மனசால கூட இன்னொரு பெண்ணை கற்பனை கூட செய்யாத ஒரு மா மனிதனுக்கு நைஷ்டிக பிரம்மச்சாரி என்று பெயர் என்றால் அது பசும்பொன் ஐயாவுக்கு மட்டும்தான் அந்த பெயர் பொருத்தமானதாக இருக்கும். அதனால தான் தேசியத்தையும் தெய்வீகத்தையும் தன்னுடைய இரு கண்களாக அவர் போற்றி வணங்கினார். 6 மாச கை குழந்தைய கையில் கொடுத்தா கூட பெண் குழந்தையா இருந்தால் வாங்க மாட்டார். இது மீனாட்சி பராசக்தி, நல்லா இருக்கட்டும் நல்லா இருக்கட்டும் பார். வயதான காலத்தில் அவருக்கு உடம்பு சரியில்லாத போது மருத்துவமனையில் சேர்க்குறோன்னு சொன்னபோது வேண்டவே வேண்டன்ட்டார். என்னை வீட்டிலேயே வச்சு மருத்துவம் பாருங்கள் இல்லைன்னா விட்டுருங்க. ஏன் தெரியுமா? மருத்துவமனைக்கு போனால் எப்படி பார்த்தாலும் ஒரு நர்ஸு தனக்கு பணிவிடை செய்ய நேரிடும், அப்படி ஒரு சூழல் தனக்கு வரவே கூடாது என்பதற்காக கடைசி வரைக்கும் ஆஸ்பத்திரிக்கே போகாத ஒரு அற்புதமான மனிதர். அப்படி கொள்கையில் வந்து திடமாக இருக்கணும். இந்த உலகம் நம்மை பார்த்து ஒரு விரல் சொல்லி நீட்டி பேசிவிடக்கூடாது என்பதிலே அவ்வளவு உறுதியாக இருந்த ஒரு மிகச்சிறந்த மனிதர் அவர். நம்ம உலக வரலாறு உலக வரலாறுலாம் சொல்கிறோம் இல்லையா, உலக வரலாறு என்பது எது தெரியுமா நண்பர்களே? இந்த உலகத்துக்கு வந்துவிட்டு போனவர்களின் வரலாறு இல்லை, இந்த உலகத்துக்கு தன்னையே தந்து விட்டு போனவர்களின் வரலாறு தான் உலக வரலாறு. அப்படி தன்னையே தந்த ஒரு மாபெரும் தியாகி தான் நம்முடைய பசும்பொன் ஐயா அவர்கள். சாதாரணமாக நினச்சிடக்கூடாது. வடநாட்டில் விவேகானந்தருக்கு அடுத்தபடியாக தென்னாட்டில் நைஷ்டிக பிரம்மச்சாரி என்றால் அது நம்முடைய ஐயா அவர்கள் தான் என்று வரலாறு குறித்து வைத்திருக்கிறது. அந்த கண்ணியம், அவருடைய பிறப்பே பாருங்கள், ஒரு அதிசய பிறவி மாதிரி தான் இருக்கும். அவர் பிறந்தது இந்து தாய்க்கு, இந்து குடும்பத்தில் பிறக்கிறார். ஆனால் பால் குடித்தது இஸ்லாமிய தாயாரிடம், படித்து வளர்ந்தது கிறிஸ்தவ பள்ளியில் என்றால் பிறக்கும் போதே சமயம் சார்ந்த நேசத்தை நெஞ்சிலே தேங்கி கொண்டு பிறந்தவர் பசும்பொன் ஐயா அவர்கள். இதை வந்து இயற்கை தான் வழங்கணும், யாரும் பிளான் பண்ணி பண்ண முடியாது. இது இயற்கையும் இறைவனும் வழிவிட்டால் தவிர இப்படி ஒரு பிறவி உலகத்திற்கு வரவே முடியாது. அவர் இந்த சமூகத்தில் பிறந்திருக்கிறார் என்பது நமக்கு பெருமையாக இருக்கலாம், ஆனால் அவருக்கு பெருமை சேர்ப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் தான் முடிவெடுக்க வேண்டும். பசும்பொன் அவரை சொல்கிறோம் இல்லையா, அது அவர் பிறந்த ஊர் மட்டுமா? பசும்பொன் அப்படின்னாலே அது தேவரையா தான், அது பிறந்த ஊர் மட்டும் கிடையாது. பசும்பொன் அப்படின்னா என்ன அர்த்தம்? செம்பு கூட கலக்காத சுத்தமான தங்கம் என்று அர்த்தம். அது பசும்பொன் தங்கத்தையும் சொல்லலாம், தேவர் சிங்கத்தையும் சொல்லலாம். ஏன்னா ஒழுக்கம் பக்தினா அவரை மாதிரி ஒரு மனிதனை நீங்கள் அடையாளமே காட்ட முடியாது. உங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியமான உண்மை நீங்கள் படிச்சிருப்பீங்க, நாம் முருகனை பார்க்க வேண்டுமென்றால் திருச்செந்தூருக்கு போய் அங்கே கோவிலில் இறைவனாக இருக்கிற திருச்செந்தூர் முருகனை தான் பார்த்துருக்குறோம் இல்லையா. ஆனால் பசும்பொன் தேவரையா திருச்செந்தூர் முருகனை நேரில் தரிசித்தவர். தெரியுமா உங்களுக்கு, திருச்செந்தூர் முருகனை நேரிலேயே தரிசித்தவர், நேரில் காட்சி கொடுத்தார் அவர். வள்ளலாருக்கு பிறகு நம்முடைய தேவர் பெருமானாருக்குத்தான் முருகன் காட்சி தந்திருக்கிறார் என்றால் எந்த அளவுக்கு உள்ளத்தில் ஒழுக்கமும் கண்ணியமும் இருந்தால் இறைவன் தேடி வருவான் என்பதை நீங்கள் யோசித்து பார்த்து கொள்ளுங்கள். அந்த அளவுக்கு தேவர் ஐயாவுடைய பக்தி இருந்தது. நாமெல்லாம் பக்தர்கள், அவர் மட்டும்தான் சித்தர். அவர் சித்தருங்க, அதனால தான் அவர் பிறந்த நாளும் இறந்த நாளும் ஒரே தேதியாக வந்தது. அதனால தான் ஜெயந்தி கொண்டாடுகிறோம். எல்லாருக்குமே நம்ம ஜெயந்தி கொண்டாட முடியாது, ஏன்னா அந்த அபூர்வ தினம் அவருக்கு மட்டும்தான் அமைந்தது. இது வேறு யாருக்குமே கிடைக்காத ஒரு அபூர்வமான வாய்ப்பாக அவருக்கு கிடைச்சது.
இல்லை பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா, அவர் பெரிய பேச்சாளர், அவர் மேடையில் தமிழிலும் ஆங்கிலத்திலும் சிறப்பாக பேசக்கூடிய ஒரு சிறப்பான பேச்சாளர் அவர். அவர் எந்த ஒரு மேடையில் பேச தொடங்கினாலும் நாமெல்லாம் கடவுளை நினச்சி பேசுகிறோம், நாங்கள்லாம் பாரதியாரை நினச்சி பேசுவோம். அவர் யாரை சொல்லி பேசுவார் தெரியுமா, 1857 ஆங்கிலேயர்களை முதன் முதலில் எதிர்த்து துப்பாக்கி சூடு நடத்திய மங்கள் பாண்டேவை வணங்கி என்னுடைய உரையை தொடங்குகிறேன் என்றுதான் அவர் பேசுவார். அவருடைய தேசியம் எப்படி இருக்குது பாருங்கள், வடநாடு தென்னாடுன்னு அவர் பிடிக்கலை. ஒருத்த மொத மொத ஒரு இந்தியன் ஆங்கிலேயரை எதிர்த்து சுட்டிருக்காயா, அதுக்கப்புறம் அவன் தூக்கு மேடையில் ஏற்றப்பட்டிருக்கிறான், அவன் என்னுடைய வழிகாட்டி என்று ஒவ்வொரு மேடையிலும் மங்கள் பாண்டேவின் பெயரை உச்சரித்த பிறகுதான் அவர் பேச தொடங்குவார் என்றால் அந்த அளவுக்கு தேசியத்தின் மேல் நம்பிக்கை கொண்டவர் நம்முடைய தேவர். இதில் ரொம்ப பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் இளைஞர்களுக்கு சொல்லிக் கொடுங்க, கண்டிப்பாக சொல்லிக் கொடுங்க.